அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏழுமலையானோட வரலாறை வந்து பார்க்க போறோங்க. போன முறை ஏழுமலையானோட வரலாறுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நாரதர் வந்து பெருமாளோட அவதாரத்துக்காக இந்த பூமிக்கு வந்து பூமியில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு போய் பெருமாள் கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுனால இந்த பூமிக்கு வந்து வராருங்க. அவர் பூமிக்கு வந்து என்ன பண்றாரு அப்படிங்கறத பாக்கலாங்க. இந்த பூமி முழுவதையுமே சுத்தின நாரதர் வந்து அவருக்கு மன திருப்தி வந்து ஏற்படலைங்க. ஏன்னா இந்த பூமியில நடந்த காரியங்கள் எல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இந்த பூமி வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நாம விண்ணுலகமே போலாம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்றாருங்க. அவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவர் போற வழியில கங்கை கரையில வந்து பல முனிவர்கள் ஒன்று சேர்ந்து யாகம் நடத்துறத வந்து பாக்குறாருங்க. அது என்ன யாகம், எதுக்கு நடத்துறாங்க அப்படிங்கறத நம்ம நேர்ல போய் பார்க்கலான்ட்டு அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அந்த இடத்துல முனிவர்களுக்கு எல்லாம் தலைமை முனிவர் இருக்கிற காஷ்யப முனிவர் வந்து இந்த யாகத்தை வந்து நடத்திட்டு இருக்காருங்க. நாரதர் நேர காஷ்யப முனிவரிடம் போய் கேக்குறாரு, யாருக்காக இந்த யாகம் நடத்துறீங்க, இந்த யாகத்தோட பலன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு காஷ்யப முனிவர் சொல்றாரு, இந்த உலக நன்மைக்காக இந்த யாகம் வந்து நடத்துறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நாரதர் வந்து காஷ்யப முனிவர் கிட்ட கேக்குறாரு, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாரு. அதனால காஷ்யப முனிவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா நாரதர் தான் கலகம் விளைவிப்பறாச்சே, அதனால அவர் வந்து அதிர்ச்சியாகி ஏதோ கலகம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, கேளுங்க அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்றாருங்க. நாரதர் காஷ்யப முனிவர் கிட்ட இந்த யாகத்தோட பலனை யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது இந்த யாகத்தோட பலனை தேவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா எந்த தேவரை கொடுப்பீங்க எனக்கு சொல்லுங்க, அப்படி இல்ல அப்படின்னா சிவன் விஷ்ணு பிரம்மான மும்மூர்த்திகள்ல யாரு கொடுக்க போறீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. மேலும் வந்து நாரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த யாகம் வந்து உலக நன்மைக்காக நடத்துறீங்க, அப்ப வந்து இந்த உலகத்துல நன்மை வந்து யாருனால தர முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தானே இது வந்து ஒரு நியாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. முன்னாடியே அதிர்ச்சியில் இருந்த அந்த காஷ்யப முனிவர் வந்து நாரதர் இப்படி சொன்னதை கேட்டனையும் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அதிர்ச்சி ஆகி, சரி எனக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீங்க வந்து முக்காலம் உணர்ந்தவரே, அதனால இதுக்கான விடை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நாரதர்கிட்டயே அவர் கேட்ட கேள்விக்கு விடையை கேட்டுறாருங்க. நாரதர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் ஏன் மனிதர்களா இருந்தாலும் தேவர்களா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மூன்று குணங்கள் வந்து இருக்கும். அது என்னன்னா கர்வம், கோபம், சாந்தம். இந்த மூணும், இந்த மூணுல யார் சாந்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே எல்லா செயல்களிலுமே வெற்றி கிடைக்கும். கோபமும் கர்வமும் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுலையுமே வெற்றி கிடைக்காது. அதனால யார் சாந்த குணமா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தேவர்களுக்கு வந்து இல்ல அந்த தெய்வங்களுக்கு இந்த யாகத்தோட பலனை வந்து சமர்ப்பீங்க அப்படின்னு வந்து நாரதர் சொல்றாருங்க. அதனால காஷ்யப முனிவர் பயந்து போய் அவர்கிட்ட கேக்குறாரு, மும்மூர்த்திகளுக்கும் நாங்க எப்படி போய் இதை சோதிக்கிறது அப்படின்னு. இது வந்து நெருப்போட விளையாடுற மாதிரி, அதனால தயவு செஞ்சு எங்களை வந்து துன்புறுத்தாதீங்க, உங்களோட கலகம் பண்ணி ஒரு நன்மை விளைவிக்கணுங்கிறதுக்காக எங்களை வந்து சிக்கல்ல மாட்டி விடாதீங்க அப்படின்னு காஷ்யப முனிவர் நாரத முனிவர்கிட்ட பயந்து போய் சொல்றாருங்க. அதுக்கு நாரதர் வந்து, உங்க யாகம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னாலும் இந்த உலகம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்றத நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு காஷ்யப முனிவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதுவும் இல்லாம நாரதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இந்த பூமிக்கு ஒரு தெய்வம் வந்து இந்த பூமியில தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஏதோ ஒரு தெய்வம் தான் இந்த பூமிக்கு வர முடியும், நீங்க பாட்டுக்கு பொத்தம் பொதுவா யாகம் நடத்தினா எந்த தெய்வம் வந்து இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. நாரதர் சொன்னதை கேட்ட காஷ்யப முனிவர் யோசிச்சு அங்க கூடியிருந்த முனிவர்கள்லயே பிருகு முனிவரை கூப்பிட்டு, இந்த சோதனையை வந்து நீங்க நடத்துங்க மும்மூர்த்திகள் கிட்ட போய் அப்படின்னு சொல்றாருங்க. பிருகு முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மும்மூர்த்திகளையும் நம்ம போய் தரிசிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுறாருங்க. ஆனா பிருகு முனிவர் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா, மிகவும் கோபப்படுவாருங்க. அவர் வந்து எளிதுல யாரையுமே மதிக்க மாட்டாரு. அவருக்கு வந்து தான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்துக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவரோட கால் பகுதியான அந்த உள்ளங்கால்ல ஒரு கண் வந்து இருந்துச்சுங்க, அது வந்து ஞானக்கண். அந்த ஞானக்கண் மூலமா இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளோட எதிர்காலத்தை வந்து அவர் அறிஞ்சிட்டு இருந்தாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளோட எதிர்காலமுமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இருமாப்பு வந்து அவர்கிட்ட எப்பவுமே இருக்குங்க. அந்த பிருகு முனிவர் வந்து காஷ்யப முனிவர்கிட்ட விடை பெற்று நாரதரை பார்த்து, என்னைய வச்சு ஏதோ ஒரு கலகம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி நாரதரும் பிருகு முனிவரும் விண்ணுலகம் வந்து போறாங்க. விண்ணுலகம் போன பிருகு முனிவர் அங்க போய் என்ன பண்றாரு அப்படிங்கறத அடுத்த பதிவுல வந்து பாக்கலாங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஏழுமலையான் அருளால் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.